வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வீட்டிற்கு 10 மணி நேரமாக அடைபட்டு கிடக்கும் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கோபியிடம் கேட்கலாம். கோபி, வீட்டிற்குள்ள அடைபட்டிருக்கக்கூடிய சிறுத்தையை பிடிக்கிறதுல என்னென்ன சவால்களை வீரர்கள் சந்திக்கிறார்கள்? வணக்கம் அபிநயா. வேலூர் மாவட்டம் குடியாத்த மருத்துவ ஏர்த்தாங்கல் கலர்பாளையம் பகுதியில் வேலாயுதம் என்பவர் வீட்டுக்குள் இரவு சிறுத்தை புகுந்ததில் பிரேமா, அவருடைய மகன் மனோகரன், மகள் மகாலட்சுமி மூன்று பேரும் படுகாயம் அடைந்து குடியாத்த மருத்துவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக வந்து சம்பவ இடத்துக்கு பேரணாம்பட்டு வனத்துறையினரும் குடியாத்த வனத்துறையினரும் வந்து கூண்டு வைத்து சிறுத்தை பிடிக்க போராடி 10 மணி நேரமா போராடி கொண்டனர். இதுல இருந்து ஒசூரில் இருந்து மருத்துவ குழு மைக் ஊசி செலுத்தி அதனை பிடிப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றனர். இதில் சுமார் ஒரு 50-க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, இப்போ வீட்டுக்குள்ள சிறுத்தை எப்படி வந்தது அப்படின்றது கண்டறியப்பட்டதா? ஏற்கனவே அந்த இடங்கள்ல அந்த பகுதியில சிறுத்தையோட நடமாட்டம் எதுவும் ஏற்கனவே ரிப்போர்ட் ஆயிருந்ததா? இதுக்கு இந்த ஊருக்கு அருகாமையில் ஒரு 2 கிலோமீட்டர் அருகே வந்து ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை பகுதியில் இருந்து மாடு மேய்ப்பர்கள் அடிக்கடிக்கு இந்த பகுதியில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது என்று இப்போ வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் நேற்று இரவு அந்த சிறுத்தையானது ஊருக்குள் புகுந்து அங்கு வீட்டுக்கு சிறுத்தை இது ஆடு வந்து பிடிப்பதற்காக வந்துள்ளது. அந்த சமயத்துல வந்து அந்த வீட்டின் வெளியே வந்து மனோகரன் என்பவர் வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆடுகள் வந்து சத்தம் கேட்டதனால் அந்த மனைவி அவருடைய மனைவி வந்து பார்ப்பதற்காக வந்துள்ளனர். வெளியே மனைவி பிரேமா வந்து தாக்கிவிட்டு வீட்டுக்குள்ளே சென்றதால் உள்ளே இருந்த மகனும் மகனும் வந்து அவர்களையும் தாக்கியது. இதில் அலறி எடுத்து வெளியே வந்து வீட்டை பூட்டிவிட்டு பொது இவர்கள் கூச்சலிட்டதில் வந்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனை சேர்த்து சிகிச்சை பெற்று வர்றார்கள். இது சம்பந்தமாக வந்து வனத்துறையினர் வந்து ஒசூரில் இருந்து வந்த ஒரு மருத்துவ குழு இப்போ வந்து துப்பாக்கி மூலம் வந்து மைக்க ஊசி இது பண்ணி போட்டு கூண்டு வைத்து அதில் பிரிப்பதற்காக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோபி.